இப்ப வந்து சில பேர் சொல்றாங்க, சார் எங்க இதுல வந்து நான் வந்து கோழி வந்து தீவனம் பத்த மாட்டேங்குது சார், கோழி வந்து அதிகமா தீவனம் சாப்பிடுறதுக்கு அதிகமா தீவனம் வைக்க வேண்டியதா இருக்கு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அந்த கோழிகளுடைய இப்ப இந்த இதுல பாருங்க, இதுல இருந்து ஃபீடர் போட்டிருக்கும், இந்த போட்டோல இருந்து ஃபீடர் இருக்கு, சில கோழிகள் அந்த ஃபீடர் மேல ஏறி உட்காந்து சாப்பிடும். ஸோ அந்த ஃபீடு வந்து ஸ்பில் ஆகும், ஸ்பில் ஆகுனா என்ன விரயமாகும், தீவன தொட்டியிலிருந்து கீழே வந்து சிந்தி வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்டேஜ் காரணமாக உங்களுடைய தீவன தேவை, நீங்கள் வாங்கக்கூடிய தீவனத்துடைய அளவு, கோழிகளுக்காக வாங்கக்கூடிய தீவனத்துடைய அளவு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று வந்து இந்த வேஸ்டேஜ் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, உங்கள் ஷெட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், உங்கள் ஷெட்டில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருந்ததுனாக்க, டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுனாக்க கோழியில் வந்து அந்த தீவனத்துடைய அளவு அதிகமாகும். ஸோ லோ டெம்பரேச்சர், ஷெட்டுடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா தீவனம் வந்து அதிகமாக உட்கொள்ளும். மூணாவது வந்து நீங்கள் தயார் பண்ண தீவனத்தில் எரிச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா, எரிச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதிகமான தீவனத்தை வந்து அந்த எரிச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணுறதுக்காக கோழியில் வந்து அதிகமான தீவனத்தை வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து சார், கோழி தீவனம் சரியாக சாப்பிட மாட்டோம், தீவனம் எப்போ சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து தீவன தேவை குறைஞ்சு போகும் அப்படின்னா, கோழிகளில் வந்து நோய் இருக்கும்போது தீவன தேவை குறைஞ்சி போயிடுது, நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து உங்கள் ஷெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது கோழிகள் சாப்பிடாது, ஏன்னா அதுக்கு வந்து அழற்சி இருக்கும், டெம்பரேச்சருடைய அளவு அதிகமாகும் போது கோழிகள் வந்து அந்த அளவு தீவனத்தை சாப்பிடாது. மூணாவது வந்து நீங்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த தீவனம் தரமான தீவனமாக இல்லை அப்படின்னாக்க அது வந்து கோழியில் வந்து சாப்பிடும். இந்த காரணங்களால வந்து உங்களுக்கு வந்து தீவனத்துடைய தேவை வந்து குறைஞ்சி போயிடும். நீங்கள் பார்த்த இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, எங்களுடைய யுவர் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.